சிறகடிக்கு ஆசை சீரியல்ல இப்போ மலேசிய மாமாவா வந்தாரு தெரியுமா ஒரு நடிகர். இவர் யாரு? ஆரம்ப காலகட்டங்கள்ல இவரை நான் பல சீரியல்ல பாத்திருக்கேன். அதுலயும் காமெடி ரோல் தான் பண்ணிருக்காரு. இப்போ சிறகடிக்கு ஆசை சீரியல்லயும் காமெடி ரோல் தான் பண்ணிருக்காரு. ஆனா கொஞ்சம் எபிசோட் வந்தாலும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா சிறகடிக்கு ஆசை சீரியல்ல ரோஹிணி இந்த மலேசிய மாமானாலதான் மாட்ட போறாங்க முத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட நம்ம மலேசிய மாமா யாரு, இவரோட இயற்பெயர் என்ன, இதுக்கு முன்னாடி எத்தனை திரைப்படங்கள் சீரியல்ல நடிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். சிறகடிக்கு ஆசை சீரியல்ல மலேசிய மாமாவா வந்து நல்ல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த, எல்லாரோட மனசையும் கவர்ந்த இந்த நடிகரோட பெயர் தான் வி சி ஜெயமணி. நடிகர் ஜெயமணி அவர்களோட சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சென்னை தான். 25 டிசம்பர்ல தான் இவர் பிறந்திருக்காரு. பள்ளி படிப்ப அவரு ஊர்லயே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நடிகர் ஜெயமணி அவர்களுக்கு நடிப்பு மேல அப்படி ஒரு அலாதி பிரியம் இருந்திருக்கு. அதுவும் ஹியூமர் சென்ஸ் அதிகமா உள்ள ஒரு ஆள் தானா. காமெடி ரோல்ல சின்ன வயசுல இருந்தே நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவரோட மனசுல இருந்துட்டேதான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இவர் இப்போ வரைக்குமே 150க்கும் மேல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுல சொல்லும்படியா இருக்கக்கூடிய சில திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிதி, சுட்டகதை போன்ற திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம். நடிகர் வி சி ஜெயமணி அவர்கள் சீரியல் மூலமா தான் பிரபலம் ஆனாரு. எத்தனையோ திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் இவருக்கு கை கொடுத்து இவரோட பெயரை மக்கள் மத்தியில ரெஜிஸ்டர் பண்ணது அப்படின்னா சீரியல் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட நிறைய சீரியல்ல இவர் நடிச்சிருக்காரு. கல்யாண பரிசு, கந்தன் கருணை, மெட்டி ஒளி, திருமதி செல்வம் அப்படின்ற பல பிரபல சீரியல்களையும் இவர் நடிச்சிருக்காரு. எத்தனை சீரியல்ல இவர் நடிச்சிருந்தாலும் திருமதி செல்வத்துல பூங்காவனம் அப்படின்ற இந்த ஒரு கேரக்டர் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். திருமதி செல்வம் சீரியல்ல செல்வம் அவர்களோட அப்பாவா பூங்காவனம் அப்படின்ற பெயர்ல தான் இவரோட கேரக்டர் இருக்கும். ஒரு குடிகார காமெடியான கேரக்டர் தான் இந்த கேரக்டர். மக்களிடையில ஒரு மிகப்பெரிய ரெஜிஸ்டரான ஒரு கதாபாத்திரமா தான் இருக்கு. இன்னைய வரைக்குமே இவர் திருமதி செல்வத்துல வரக்கூடிய பூங்காவனம் அப்படின்னு தான் பலராலையும் சொல்லப்படுது. இப்படி நிறைய திரைப்படங்கள், நிறைய சீரியல் இப்படி நடிச்சாலும் இந்த சீரியல், இந்த படங்கள்ல இவர் நடிச்ச அனுபவத்தை வச்சு இவர் ஒரு திரைப்படத்தை இயக்குறாரு. அந்த திரைப்படம் தான் இலக்கணம் இல்லாத காதல். இந்த திரைப்படத்தை இவர் இயக்குறாரு. இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படமா அமையும் அப்படின்ற அவரோட எதிர்பார்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு. காரணம், இந்த திரைப்படத்துல ஒரு நல்ல கதைக்களம் இருந்தாலும் இது நல்லபடியா ஓடல அப்படின்றதுதான் அவரோட கவலையாவே இருக்கு. ஏன்னா இந்த திரைப்படத்துல வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி காதலிக்கிறாங்க, அவங்களோட காதலுக்கு எப்படிப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே வருது அப்படின்ற இந்த சமூக அரசியலை பத்தி தான் பேசியிருப்பாரு. வசூல் ரீதியா இந்த திரைப்படம் ஓடலனாலும் விமர்சனங்கள் ரீதியா இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல திரைக்களம் அப்படின்ற ஒரு பெயரே இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நடிப்பு அப்படின்றது அவ்வளவு ஆர்வமா தான் இருந்திருக்கு நடிகர் வி சி ஜெயமணி அவர்களுக்கு. இந்த நடிப்பு மேல இருக்கிற ஆர்வத்தினாலேயே சின்ன வயசுலயே பல நாடகங்கள், அதாவது மேடை நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் முதல் முறையா அறிமுகமாகக்கூடிய ஒரு திரைப்படம் தான் முஸ்தபா. இந்த படத்தை இயக்கின ஒரு டைரக்டர் அப்படின்னா அது ஆர் அரவிந்த் ராஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் மூலமா இவர் பல திரைப்படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சாரு. இவருக்கு டைரக்ட் பண்ண தெரியும், நடிக்க தெரியும், இது மட்டும்தான் இவருக்கு தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவர் டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா பாகுபலி 2 படத்துல இவர் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நடிகர் வி சி ஜெயமணி அவர்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தனியா இருக்கும் போது நிறைய நாட்கள் இவருக்கு டிவி பார்க்க தான் பிடிக்குமா. சோ டிவி அதிகமா பாப்பாரா. அது மட்டும் இல்லாம வி சி ஜெயமணி அவர்களோட ஒரே ஒரு மகன் வர்ஷன், வர்ஷன் அவர்களும் ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படத்தோட பெயர் அது வேற இது வேற. இந்த திரைப்படம் ஒரு காமெடி திரைப்படமாவும் இருந்திருக்கு. இந்த திரைப்படத்துக்கு தன்னோட மகனுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியும் செஞ்சிருக்காரு நடிகை வி சி ஜெயமணி. அது மட்டும் இல்லாம இவர் பல அவார்டுகளும் வாங்கியிருக்காரு. 2008 நடிகர் விவேக் அவர்களோட கையால திரை அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. 2013 இவரோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது சுட்டுக்கதை திரைப்படத்துல இவரோட நடிப்புக்கான சில அங்கீகாரமும் இவருக்கு கிடைச்சிருக்கு. சினிமானால நடிகர் வி சி ஜெயமணி அவர்கள் இழந்ததும் அதிகம், பெற்றது கம்மி அப்படின்னே சொல்லலாம். ஆனா திருமதி செல்வத்துக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் இவர் மக்கள் மத்தியில மனசு பிடிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா தான் சிறகடிக்க ஆசையில அந்த மலேசிய மாமா கேரக்டர் இருக்கு. அதுலயும் ஹியூமர் சென்ஸ், அதாவது இவருக்கு பிடிச்ச காமெடி ரோல்லயே ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. வி சி ஜெயமணி அவர்களோட மிகப்பெரிய ஆசையை தன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சினிமாலையும் சீரியலையும் நடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தானா. அதனால எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாரா.
இருக்காராம். இதுவரைக்கும் நிறைய விதமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டருமே ரொம்ப யூனிக்காவும் அவருக்குனே இருக்கக்கூடிய உடல் பாவனைகளை வச்சே மக்களை கவர்ந்துட்டாரு. 2010 சீரியல்களோட ஒரு மிகப்பெரிய குணச்சித்திர நடிகர் அப்படின்ற அவார்டும் இவர் தற்போதைய சென்னை மேயர் அவர்களோட கைகளால வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல விருதுகளை வாங்கி குவிக்கிறது தான் அவரோட ஆசையும் அதற்கான நடிப்பு பணியதான் அவர் இப்ப வரைக்குமே செஞ்சிட்டு இருக்காரு. தனித்துவமான உடல் பாவனை வசனங்கள் பேசுறதுன்னு இவருக்கு இப்ப வரைக்குமே அதற்கான ரசிகர்களே ஜாஸ்தி இருக்காங்க. இப்படி தான் நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டர்லயும் சிறப்பா நடிச்சிட்டு இருக்கிறவர் தான் நடிகர் வி சி ஜெயமணி. இவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அடுத்து யார பத்தின பயோகிராபி வேணும் அப்படின்றதையும் கீழே மறக்காம குறிப்பிடுங்க.